எல்லோருக்கும் வணக்கம். ரெங்கா சமைத்தது ருசித்தது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆதரவு அளித்த ஒரு அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றிகள் பல. வாழ்க வளமுடன். இன்று நம்ம பார்க்க போகிறது ஒரு வெயிட் லாஸ் சூப்பு. எடை குறையணுமா, இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது விண்டர் சூப்பும் ஆகும். ஆமாம், நம்ம செய்ய போகிறது பச்சைப்பட்டாணி சூப்பு. தேவையான பொருள்லாம் பாத்திரலாம். ஒரு டீஸ்பூன் ஆயில் அல்லது பட்டர், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கணும், ஒரு உருளைக்கிழங்கு பச்சையாகவே நறுக்கி எடுத்துருக்குறோம், ஒரு கப்பு பச்சைப்பட்டாணி, ஒரு கப்பு தண்ணி, அரை டீஸ்பூன் சால்ட்டு, அரை டீஸ்பூன் மிளகு பொடி. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டோம். அந்த குக்கரில் ஒரு டீஸ்பூன் ஆயிலோ பட்டரோ எடுத்துருக்கோம். வெங்காயத்தை போட்டு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டோம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம வந்து சேர்த்துட்டோம். பச்சையாகவே அப்படியே சேர்க்குறோம். உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமேலு பச்சைப்பட்டாணியவும் சேர்த்துட்டோம். அதோட உப்பு கல்லுப்பு சேர்த்துருக்கோம், மிளகு பொடி சேர்த்துட்டோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்து ஒரு தடவை கிண்டி விட்டு குக்கரை மூடிடுறோம். மீடியம் ஃப்ளேமில் இருக்குது அடுப்பு. ரெண்டு விசில் வருது. வந்த உடனே மூடியை திறந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அதை மறுபடியும் ஃபில்டர் பண்ணிவிட்டு, தோல் இருக்கும் பட்டாணியோட தோல் சூப்பில் வந்து நல்லா க்ரீமியாக இருக்காது, அதனால் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறோம். கொதித்ததுக்கப்புறமேலு தேவைன்னா மிளகு பொடி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா க்ரீமியான சூப்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா அப்படியே சூப்பை குடிச்சிக்கலாம். இது ரொம்ப தொண்டைக்கு எதமாக ரொம்ப நல்லாயிருக்கும். விண்டர் சூப்பு வெயிட் லாஸுக்கும் இது பயன்படக்கூடியது. இதை சுவை சமைத்து ருசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.